ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவனம் சதுபுரம் பிரசன்னவதனம் தியாய சர்வ விக்னபாந்தையே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருடம், பங்குனி மாதம் 13வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று மார்ச் மாதம் 26வது நாள் 2024. இன்றைய தினத்தில், அதாவது காலை 9 மணி முதல் 10:30 வரை யமகண்டம், மதியம் 3 மணிக்கு மேல் 4:30 வரை ராகு காலம், இன்று காலை 7:30 முதல் 8:30 வரை நல்ல நேரம், மாலை மீண்டும் 4:40 முதல் 5:30 வரை நல்ல நேரம். இன்றைய தினத்தில், அதாவது அபிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கும்பராசி, அதாவது அவர்களுக்கு வந்து சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் குறிப்பாக அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்று கிரக நிலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, மேஷ ராசி அன்பர்களுக்கு, அதாவது அந்த இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கின்றார், கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார், மீனத்தில் ராகு சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கும்பத்தில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினத்தில் குறிப்பாக அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் முக்கியமான கிரகங்கள் எது என்று பார்த்தீர்கள் என்றால், அதாவது சந்திரனுடைய நிலையை வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அவிட்டம் சதயம் நட்சத்திரங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயங்க. இன்றைய தினத்தில், அதாவது ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பு ஜோதிட துளிகளை நம்ம பார்க்கலாம் வாங்க. ஜோதிட துளிகளில் நம்ம இன்று பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று என்ன பார்த்தோன்னா குருவோட அம்ச யோகம் பற்றி பேசணும். இன்றைக்கி நம்ம பத்ரா யோகத்தை பற்றி பேச போகிறோம். பத்ரா யோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதனால் ஏற்படக்கூடிய ஒரு யோகம், அதாவது இது பெரிய யோகத்தில் ஒரு முக்கியமான ஒரு யோகம் என்று சொல்லலாம் பத்ரா யோகம். இந்த யோகம் எப்படி ஏற்படுகிறது, அதாவது இந்த யோகத்தினால் என்ன பலன்கள் கிடைக்கும் நமக்கு, இவ்வாறான விஷயங்களை இன்று நம்ம சொல்ல போற. அதாவது நவ கிரகங்கள் இருக்கு இல்லையா, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழ கிரகம், சுக்கர பகவான், அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி கிரகம், ராகு கேது, இப்படி நவகிரகங்கள் இருக்கு. இந்த நவகிரகங்களில் புதன் பகவான் ரொம்ப எளிமையானவர், சாஃப்டானவர் என்று சொல்லலாம். அந்த புதன் பகவானுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கும்பொழுது, ஒரு ஜாதகத்தில் ஒன்று கலத்திரஸ்தானம், அதாவது 1வது இடம் கலத்திரஸ்தானம், 4வது இடம் சுகஸ்தானம், 10வது இடம் அதாவது முக்கியமான ஸ்தானம் தொழிற்ஸ்தானம், 1வது இடம் வந்து அதாவது லக்னஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த ஸ்தானங்களில் புதன் பகவான் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த பத்ரா யோகம் ஏற்படும். வெறும்னா இந்த 4 முறையில் மட்டும் புதன் இருந்தால் போதுமா, நிச்சயமாக கிடையாதுங்க. அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம்னால, அதாவது புதன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் பொழுது நான் இது வந்து நல்ல ஒரு பலன்களாக வெளியிடும். அதாவது இந்த பத்ரா யோகத்தினால் வரக்கூடிய யோகங்கள் என்ன ஒரு பலன்கள் கிட்டும் என்று பார்க்கும் பொழுது, முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க, கல்வி, கல்வி சொல்லுவாங்களே கல்வி, அதனுடைய மேன்மை தரம், முதிர்கல்வி, முனைவர் கல்வி மற்றும் முதுநிலை கல்வி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே போவாங்க இந்த பத்ரா யோகம் கொண்டவங்க. அதே மாதிரி அந்த பத்ர யோகத்தினால் நல்கிய விஷயம் சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு வாங்கல, கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. அதன்படி பார்க்கும்பொழுது நிச்சயமாக இந்த ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்குதுங்க. சரிங்க, இது மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக இந்த புதன் பகவான் எங்கிருந்து எங்கே இருக்கா அப்படிலாம் பார்க்குறச்ச, முக்கியமான ஸ்தானத்தில் இருக்காருங்க. எங்கன்னா பொதுவாக அந்த கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கணும். நான் சொன்ன 1, 4, 7, 10 இந்த கேந்திர ஸ்தானங்கள் என்று சொல்வார்கள், தூண்கள் என்று சொல்லுவாங்க ஜோதிடத்துல. அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்துல வந்து புதன் பகவான் இருக்கும் பொழுது அங்க ஆட்சி பெற வேண்டும் அல்லது உச்சம் பெற வேண்டும். ஆட்சி செய்யக்கூடிய இடங்கள் எது அது அப்படின்னு பார்க்கும்போது, கன்னி மற்றும் மிதுனம் இந்த இரண்டு ராசிகளில் புதன் பகவான் ஆட்சி பெறுகின்றார். உச்சம் பெறுவதும்
கன்னி ராசியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகள். மூன்று விஷயமும் வேற எந்த ஒரு கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு தன்மை புதன் பகவானுக்கு இருக்குங்க. அது மட்டுமா, ஆடிவாக உங்களுடைய தனாதிபதி என்று பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தங்களுடைய செல்வ யோகம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது கல்வியால் வரக்கூடிய யோகங்கள் தான். வீட்டில் கோடீஸ்வரனாகவே இருக்க மாட்டாங்க, ஆனால் கல்வியில் பெரிய அளவுக்கு வந்து அந்த செல்வத்தை அவர்கள் பிடித்து விடுவாங்க. அதுதாங்க இந்த பத்ரா யோகத்துடைய திறமையே. யாரிடமும் கையேந்தாமல் தன்னுடைய அறிவினை கொண்டு தன்னுடைய ஆற்றலை கொண்டு இவங்க தான் வந்து மேன்மை அடையக்கூடிய ஒரு நிலை இந்த பத்ரா யோகங்கள் கொண்ட ஜாதகர்களுக்கு நிச்சயமாக நிகழும். நல்ல ஒழுக்கமாகவும் இருப்பார்கள், நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், நல்ல ஒரு ஒன்று சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு மிக சிறப்பாகவே புதன் பகவான் நல்ல வேலை செய்வார். இந்த பத்ரா யோகம் உள்ளவர்கள் எந்தெந்த துறையில் இருப்பார்கள் என்று பார்க்கும்போது, அதாவது ஜோதிடம், வாக்குத்தொழில் என்று சொல்லக்கூடிய ஜோதிடம், வழக்கறிஞர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டர், அக்கௌண்ட்ஸ் ஓரியன்டர், மேத்தமெட்டிக்கல் லைனில், சயின்டிஃபிக் லைனில் ஜோசியம் சொல்கிறது எல்லாமே வந்து இந்த பத்ரா யோகம் கொண்டவர்களுக்கு மிக அதிகமாகவே அமையுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனாதிபதி இந்த எல்லாமே பண வரவுக்கெல்லாம் அவங்க கட்டத்தில் சுய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் உள்ளதோ அதன்படி தான் நம்ம பார்த்து சொல்ல முடியும். இப்போ இன்று நம்ம பார்த்த ஒரு அருமையான ஒரு தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்ரா யோகம். அது ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு, அமைந்தால் நல்லது அதான் விஷயங்க. அதனால் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க எங்கே இருந்தாலும் புக்ஸ் இருக்கும், நிறைய புத்தகங்கள் வாங்கி படிப்பாங்க. ஏன்னா அறிவு கடல் இல்லையா புதன் பகவான், அதனால் நல்ல ஒரு கல்வியில் மேன்மையாக இருப்பார்கள். ஸோ கல்வியில் மேன்மையாக இருப்பதற்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முனைவர், ஆய்வு நிறைஞர், ஈவன் வந்து நிறைய பேர் கைடாக இருப்பாங்க, ஆசிரியராக பணிபுரிவார்கள், ஜோதிடராகவும் இருப்பார்கள் இந்த பத்ரா யோகம் பெற்றவர்கள். அல்லது ஜோதிடத்தில் ஒரு நாட்டமாவது ஏற்கும், எது எடுத்தாலுமே ஜாதகம் பார்த்து தான் நான் செய்வேன்வாங்க, நல்ல நேரம் பார்த்து தான் செய்வேன். இது மாதிரியான ஆட்கள் எல்லாமே பத்ரா யோகத்திலையும் பிறந்திருப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் ஆல்மோஸ்ட் பத்ரா யோகம் இருந்தால் இந்த ஒரு எண்ணங்கள்லாம் தோன்றும். நிறைய நட்பு வட்டாரங்களை பெற்றிருப்பாங்க, எல்லாமே அறிவாளிகளாக இருப்பாங்க. அவங்களை சுற்றி இருக்கவங்கலாம் ரொம்ப எஜுகேட்டட், ரொம்ப ஹைலி எஜுகேட்டட் சொல்லுவாங்க, அது மாதிரி நண்பர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாங்க, அதுதாங்க இந்த பத்ரா யோகத்துடைய பெரிய சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த பத்ரா யோகம் வேறு என்னென்ன தருகிறது பார்த்தீங்கன்னா உறவில் ரொம்ப முக்கியமான உறவு தாய்மாமன் உறவு அப்படின்வாங்க. அந்த தாய்மாமன் உறவு இந்த பத்ரா யோகம் பெற்றவர்களுக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைச்சிருங்க. தாய்மாமன் உறவில் இருக்கவங்க நல்லபடியாக உங்ககிட்ட அன்பு செலுத்துவார்கள், நல்லதே நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இப்படி இதே புதன் வந்து இருக்கிறதுல சின்ன குட்டி கிரகம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியானது ரொம்ப ரொம்ப வீக்கான கிரகம் சொல்லுவாங்க. ஆனால் தான் அறிவு அதிகமாக கொடுத்துருக்கிறார்கள், உடல் பலம் ரொம்ப குன்றியவர்களாக இருப்பாங்க. இந்த பத்ரா யோகத்தில் இருக்கவங்க வந்து நல்லா சாப்பிடணும், உடம்பை நல்லா பார்த்துக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு அறிவு புதையல் என்றே சொல்லலாம் இந்த பத்ரா யோகம் கொண்டவர்களுக்கு. இவர்கள் வந்து வெறும் கல்வியை மட்டும் இல்லை, இப்போ ஒரு கல்வித்துறை அமைச்சராக கூட வரலாம், அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சரிங்க, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே 11வது இடம் என்று சொல்லக்கூடிய உப ஜெய ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார்கள். யாரு செவ்வாய், சுக்கிரன், சனி, இந்த மூன்று கிரக சேர்க்கையும் என்ன மாதிரியான விஷயங்களை தருகிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த சைனா சுவாசமா வீசிங் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மற்றும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர் தாங்க சுக்கர பகவான். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தலத்தில் இருக்கனால நிச்சயமாக அழகு பொருட்கள் வாங்குவது, அணிகரன்கள் வாங்குவது, இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே இன்று நடக்கும், சிறப்பாகவே அமையும். இன்று தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிலைக்கும். உங்களுக்கு இன்று பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை பார்த்து களிப்புரிவீர்கள். இன்றைய தினத்தை நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்த்தீர்கள் என்றால், அதாவது முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள்.
ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் தொழிற்சனத்தில் வச்சிருப்பது மிக சிறப்புன்னே சொல்லலாம். இன்று சந்திரன் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்தீங்கன்னா உடல் நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. வெளியிடங்களுக்கு செல்வதால் அங்கே வந்து நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்குது, ஃப்ரீயாக கிடைக்குதுன்றதுக்காக என்ன வேணால் சாப்பிடக்கூடாதுங்க. நமக்கு எது தேவை, எது முக்கியம், எது அத்தியாவசியம், உடல் நலத்திற்கு எது நல்லது கெட்டது என்று தெரிந்து சாப்பிடுவது நல்லது. உடல் நலத்தை மிகவும் கவனமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை உண்டு. உங்களுடைய தனாதிபதி யார் அப்படின்னு பார்க்காச்சா புதனுடைய நிலையும் லாபஸ்தானத்தில் உள்ளதால் கமிஷன்ஸ் ஏஜென்சிஸ் லைன் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை அடைய முடியும். இன்று பார்த்தீங்கன்னு முக்கியமான ஒரு விஷயம்னா நீங்கள் வழங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது மகாலட்சுமி தாயாரே மனதார தியானியங்கள் நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதர் புதன் பகவான் அவர் வந்து கலக்கர ஸ்தானத்தில் ராகு மற்றும் முக்கியமான கிரகம் என்று சொன்னீங்கன்னா அந்த சூரிய பகவானுடன் ராகு இந்த புதன் பகவான் இருக்காங்க இல்லையா மிதுன ராசி அதிபதி, இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து தொழிற்ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் எப்படி பார்த்தாலுமே பண வரவு வந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு சில 2-3 வேலைகளே கூட மாற்றக்கூடிய நிலையும் உண்டாகும். இதை விட இவங்க அதிகமாக சம்பளம் தராங்க, இதை விட இன்னொருத்தவங்க அதிகமாக சம்பளம் தராங்கன்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு மாறக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். இருப்பினும் உங்களுக்கு பண வரவுக்கு பங்கம் இல்லை என்று சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் மிக அருமையாகவே வெற்றிருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களது மேன்மையை உண்டாகும். காரணம் அப்படின்னு பார்க்கறச்ச உங்களுடைய ராசிக்கு அதுவும் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். அதிலையும் குறிப்பாக 11 ரொம்ப முக்கியமான இடம். அதனால் மூத்த சகோதர சகோதரி வழியாக நல்ல ஒரு நன்மைகள் உண்டாகும். இன்று நீங்கள் வழங்க வேண்டிய கடவுள் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் வழங்க வேண்டிய கடவுள் வெங்கடாஜல பெருமாளை வந்து வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள், உங்களுக்கு அரிசம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 4. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். அதாவது உங்களுடைய ராசிக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். உங்களுக்கு பல்வேறு விதங்களில் நல்லதே நடக்குங்க, கவலை வேண்டாம். இன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பாராத சில விஷயங்கள்லாம் அதுவும் நல்ல விதமாகவே அமையக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதாவது நீண்ட காலமாக ஒரு தீர்ப்பு கிடைக்குமா, நமக்கு சாதகமாக அமையுமா என்று காத்திருந்த கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும். இன்று தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும். இன்றைய தினத்தில் அதாவது பங்குச்சந்தை வியாபாரம் நல்லபடியாக சூடேறும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அதாவது அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நிலையும் மிக சிறப்பு என்று சொல்லலாம். உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார்னா குரு பகவான், அவங்களும் சிறப்பாகவே இருக்காங்க. இவ்வாறு இருக்கிறனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கச்சு ஆசிரியர் என்று சொல்லக்கூடியவர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் வாக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை ஏற்றுவார்கள். அதாவது தங்களுடைய இலக்கினை எட்டக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டாகும். தாங்கள் விரும்பிய பெண்ணை கைப்பிடிக்கக்கூடிய ஒரு நிலையும் கிடைக்கும். இன்று வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வீர்கள், அந்த பயணங்கள் தங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்க்கும் பொழுது பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் சம சப்தம ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உடன் ராகு மற்றும் சூரிய பகவானும் இணைந்திருக்கின்றார் கலக்கிற ஸ்தானத்தில். மற்றும் சந்திரனுடைய நிலை, இவங்களுடைய நிலையை நாம் பார்க்கும்போது உங்களுக்கு தயவு செய்து கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து மோதல்கள் உண்டாகும், கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுக்கர பகவான் மிக அருமையாகவே உள்ளார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும். நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் உங்களுக்கு, அதாவது ஈடேறக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்று தம்பதியிடையே மற்றும் கருத்து மோதல்கள் இருப்பால் கொஞ்சம் ஐயவு செய்து கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. பொறுமை அவசியம். இன்று பண வரவுக்கு பஞ்சமில்லை, உடல் நலம் தேரும். இன்றைய நாள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது பாலாஜி, திருப்பதியில் உள்ள பாலாஜி சுவாமியை வணங்குவது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் அவர் ரொம்ப அருமையாகவே இருக்கிறா சொல்லலாம். பொதுவாகவே நீங்கள் கொஞ்சம் நேர்மையானவர்னால நிறையா பிரச்சனைகள் வந்தாலும் அது உடனுக்குடன் தீர்வு செய்வதில் வல்லவர்கள் என்று சொல்லலாம். இன்று சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகங்களுடைய சேர்க்கையெல்லாம் பார்க்கும்போது தம்பதிகளிடையே நல்ல ஒரு புரிதல் உண்டாகும். தொழில் நிமித்தமாக வெளிநாடு அல்லது வெளியூர் சென்று வருவீர்கள். இன்று பிள்ளையினுடைய, அதாவது செயல்களில் கொஞ்சம் அக்கறை தேவை. அவருடைய நடத்தையின் மீது ஒரு கண் பார்ப்பது நல்லது. அவர்களுடைய, அதாவது வாழ்க்கை நெருக்கி தாங்கள் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களிடம் தட்டி கொடுத்து நட்பு ரீதியாக பழகுவது மிக நல்லது. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உகந்தது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான், நீங்கள் சட்டு சட்டுன்னு கோவப்படுவீங்க, இது மட்டும்தாங்க உங்கள்கிட்ட ஒரு பெரிய மைனஸ். மற்றபடி வந்து ரொம்ப எளிமையானவர், பொறுமையானவர், விட்டு கொடுத்து செல்வதில் வல்லவர்னு சொல்லலாம். தியாக மனப்பான்மை, இவ்வாறு எல்லா விதத்திலையும் தங்களுக்கு மேன்மையே இருக்கிறது. கவலை வேண்டாம். இந்த நாளில் நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் இந்த இடம் மனை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ரியல் எஸ்டேட்டோ அல்லது வந்து உங்கள் இடத்த விற்கிறதோ வாங்குவதோ இவ்வாறான செயல்களுக்கு இன்று உகந்த நாளாக அமைகிறது. இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார் உபஜயஸ்தானத்தில். கடன் வழக்கு நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தாங்கள் பல்வேறு விதங்களிலும், அதாவது சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு உண்டாகும். இன்றைய தினம் உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்டது கொஞ்சம் உடல்நிலை தேரக்கூடிய நிலை உண்டாகிறது, கவனம் தேவை. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானியங்கள் நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் குழந்தை ஸ்தானத்தில் இருப்பதால் பிள்ளை இல்லாதவர்களுக்கு, இல்லாத தம்பதிகளுக்கு இன்று அதுக்குண்டான முயற்சிகளை செய்யலாம். அதுக்குண்டான மருத்துவம் சம்பந்தப்பட்ட சிகிச்சையில் நீங்கள் ஈடுபடலாம். இவ்வாறு இருந்தீர்கள் என்றால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மேன்மை உண்டாகும். இன்று தனாதிபதி என்று சொல்லக்கூடியவர்களும் மிக அருமையாகவே உள்ளார். இதன் காரணமாக பணவரவில் பஞ்சமில்லை என்று சொல்லலாம். மற்றும் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் எல்லாமே இன்று நடக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. இன்றைய தினத்தில் மூதாதையருடைய சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு, அதாவது நல்லபடியாக வந்து தீரும். இன்று அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம்.
இன்று வந்து பார்த்திங்கன்னா உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. ரொம்ப யோசிக்காதீங்க, தேவையில்லாமல் நீங்களும் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். காரணம், உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருப்பதனால் நிச்சயமாக அது தனஸ்தானத்தையும் குறிக்கிறது, குடும்பஸ்தானையும் குறிக்கிறது, மற்றும் வாக்குஸ்தானத்தையும் குறிப்பதால் உங்களுடைய வாக்கில் ஒரு நல்ல ஒரு தெளிவு உண்டாகும், மற்றும் தனவரவில் ஒரு நல்ல ஒரு நிலையான ஒரு வருவாய்க்கு வழி இருக்கிறது. உங்களுக்கு அது கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உடனுக்குடன சமாதானம் செய்வதில் நீங்கள் வல்லவர், மற்றும் இருவருக்கும் நல்ல ஒரு அன்பு நிலைத்திருக்கிறது. வெளியில தான் சண்டை போடுது, உள்ளுக்குள்ள அன்பு பாசங்கள் நிறைந்த ஒரு நபர்களாக விளங்குவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவரும் ஜென்மத்திலேயே ஆட்சி புரிகின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையே நடக்கும். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது குரு பகவான் 3வது இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றமை நிகழும். உங்களுடைய விரையாதிபதி கிரகங்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது சனி பகவான் ராசியிலேயே இருப்பதால் இன்று கொஞ்சம் சிக்கன நடவடிக்கை இருப்பது மிக நல்லது. அது மட்டுமின்றி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதுவும் குறிப்பாக அபிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக உள்ளது. கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனம் தேவை. பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை. உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்து கொள்ளவும், அதாவது நாளை கூட உங்களுக்கு பொருள் கிடைக்கல, ஆனால் இன்னைக்கு தொலைச்சிருவீங்கன்றது தான் ஒரு நிதர்சன உண்மை மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் தயவு செய்து நான் சொல்கிற சில விஷயங்களை நல்லபடியாக கேட்டுக்கொண்டு தாங்கள் நடக்கும்படியாக வேண்டுகிறேன். காரணம், உங்களுடைய பொருட்கள் தொலைஞ்சிடும்னா அப்புறம் ரொம்ப உஷாராக எடுத்து வைக்கிறோம். கரெக்டாக 1 வாட்டிக்கு 2-3 வாட்டி யோசிக்கிறோம், செயல்படணும். அது பேச்சு யார்கிட்ட கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. காரணம், உங்களுக்கு இந்த சந்திராசிரமனால ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு நாள் சொல்லலாம். கூடுமானவரை புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் ஒத்தி வைப்பது மிக நல்லது. இன்று ஒரு சிலர் வந்து பெரிய பெரிய இதில் கையெழுத்து ஒப்பம் அடையக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். தயவு செய்து நீங்கள் விட்டு கொடுங்கள், பொறுமையாக இருங்க. இன்னைக்கு வேண்டாம் சொல்லி தள்ளி போடுங்க, நாளைக்கு அந்த விஷயத்தை செயல்படுங்க, நல்லதே நடக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முனீஸ்வரரை மனதார தியானியுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீளம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் பல்வேறு கிரகங்கள் உங்களுக்கு அருமையாகவே, அதாவது குரு பகவான் இருப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம். அது அதாவது பொதுவாக தனஸ்தானத்தில் குரு இருப்பது மற்றும் விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலும் சுப விரயமாக ஆக்குவதற்கு பல விஷயங்கள் உள்ளது. பெண்களிடத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை, அவர்களிடம் மிகவும் பாதுகாப்பாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த அந்த செவ்வாய் வதும் சுக்கரனுடன் இணைந்து உள்ளதால் நிச்சயமாக தங்களுடைய காதல் கன்சிமிட்டம் என்று சொல்லலாம், ஏதாவது ஒரு வகையில் தங்களுக்கு, அதாவது தங்களுடைய ஃபியான்சிங்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. அந்த காதலை உணரக்கூடிய சூழலும் உண்டாகிறது. இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே பண வரவுக்கு வழி உண்டு. நீங்கள் இன்று நாளை எப்படி கலைக்கலாம் என்று பார்க்கும் பொழுது இன்று கடவுளை மட்டும் தியானியுங்கள், நல்லது நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.